என் அப்பாவுக்கு தெரியும் எனக்கு என்ன தேவை, அப்பாவுக்கு தெரியும் பிள்ளைக்கு எப்போ ட்ரெஸ் தேவை, அப்பாவுக்கு தெரியும் பிள்ளைக்கு எப்போ பணம் தேவை, அப்பாவுக்கு தெரியும் பிள்ளைக்கு எப்படி கடன் அடைக்கணும்ன்றது. ஆமென். ஏன் மறக்கிறோம்னா, நடக்கிற சூழ்நிலை, நடக்கிற போராட்டங்கள், நடக்கிற கஷ்டங்கள், கடன்கள், வியாதிகள், பிரிவினைகள், இதையெல்லாம் மண்டையில் ஓடி ஓடி அவர் டெய்லி நமக்கு செய்கிற அற்புதங்களை மறந்துட்டோம். How many of you know every second is a miracle in your life? Ungal Jabam TV. The special weekend meeting. The special speakers, Brother Ben Joshua, Empowering Ministries. Pastor Justin C. Timothy, Jabam Ministries. Coming Saturday and Sunday at 7 p.m. Don't miss it. Please do watch. Special weekend meeting. Amen. Praise the Lord, dear Jabam TV viewers. இந்த நாளில கூட இந்த வீக்கெண்ட் மீட்டிங் முதல் நாளில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. பல ஆயிரங்களை, பல லட்சங்களை, பல வாழ்க்கைகளை மாற்றிக்கொண்டிருக்கிற ஜபம் டிவியின் மூலமாய் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் கூட பாஸ்டர் ஜஸ்டின் திமோத்தி, என்னுடைய நண்பர், அவருடைய ஊழியங்களில் நான் ஒரு பங்காக இருப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் விசுவாசிக்கிற இந்த ஜபம் டிவி பல பேருக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை, பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்திருக்கிறது, கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்க, நானும் இந்த டிவி மூலமாய் மிக்க ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஸோ இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறதாக இருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. மேபி டுடே ஐ டோன்ட் நோ வித் வாட் ப்ராப்ளம்ஸ் you have been seated with, what situation, what circumstances are running in your life. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட நிந்தனைகளுக்குள்ளே நீங்கள் போவதென்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம் எனக்கு தெரியும், God is able to do the miracles in your family, in your personal life. Amen. God is able. என் தேவனால் எல்லாம் கூடும். Hallelujah. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்டதான ஒரு காரியத்தோடு அமர்ந்திருக்கலாம், கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், இன்றைக்கு நான் உனக்கு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன். அநேக நேரத்தில் நமக்கு எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வினா, ஆண்டவரே எனக்கு மாத்திரம் ஏண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எனக்கு மாத்திரம் ஏண்டவர் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம், எனக்கு மாத்திரம் ஏண்டவரே இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை கொடுக்குறீங்கன்னு சொல்லி everyone has a question in their heart. Lord, why only me? Amen. இவன் எனக்கு கூட நிறைய டைம் நான் கேட்டிருக்கேன், ஆண்டவர் ஆண்டவர் எனக்கு மாத்திரம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அநேக நேரத்தில் கேள்விகள் எழும்பி இருக்கிறது. ஆனால் என்றைக்கு அந்த கேள்விக்கான வெளிப்பாடை, அந்த வசனத்துக்குரிய வெளிப்பாடை நான் அறிந்து கொண்டேனோ, அந்த நாளிலிருந்து ஆண்டவர் இந்த கேள்வி நான் கேட்குறதே இல்லை. யூனோ வை? ஒன் டே காட் ரிமைண்டட் மீ அண்ட் காட் சேட், த டெவில் இஸ் யூஸிங் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் மை பீப்புள்ஸ் லைஃப். பிசாசானவன் ஒரு ஆயுதத்தை என்னுடைய ஜனங்கள் மத்தியில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். என்ன ஆயுதம் ஆண்டவர்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் சொன்னார், ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ், அதாவது ஞாபக மருதி. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஒரு ஞாபக மருதி. என்ன ஞாபக மருதி தெரியுமா? ஆண்டவர் செஞ்ச சகல நன்மைகளும் மறந்து போயிடும். ஆண்டவர் செஞ்ச சகல அற்புதங்களையும் மறந்துடும். ஆண்டவர் என்னென்ன நன்மை செஞ்சிருக்கிறார் என்றதையும் மறந்துட்டோம். ஏன் மறக்கிறோம்னா, நடக்கிற சூழ்நிலை, நடக்கிற போராட்டங்கள், நடக்கிற கஷ்டங்கள், கடன்கள், வியாதிகள், பிரிவினைகள், இதையெல்லாம் மண்டையில் ஓடி ஓடி அவர் டெய்லி நமக்கு செய்கிற அற்புதங்களும் மறந்துட்டோம். ஹவ் மெனி ஆஃப் யூ நோ எவ்ரி செகண்ட் இஸ் எ மிரக்கிள் இன் யுவர் லைஃப்? ஹவ் மெனி ஆஃப் யூ நோ எவ்ரி டே இஸ் எ மிரக்கிள்? நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நான் ஸ்பெஷலாக ஜெபம் பண்ண போகிறோம், ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறோம், அப்படி இல்லை. எவ்ரி டே இஸ் எ மிரக்கிள். If you are breathing, that is a miracle. If you are walking, that is a miracle. Hallelujah. நீங்கள் உயிரோடு இருப்பதே பெரிய அற்புதம். ஆமென். எவ்ரி செகண்ட் இஸ் அ மிரக்கிள் இன் ஆர் லைஃப். யூனோ, இஃப் யூ கோ டு அ பேங்க், ஓகே, பேங்க்கில் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பாஸ்புக் எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுப்போம். எதுக்காக நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோன்னா, என்ன கிரெடிட் ஆயிருக்கு, என்ன டெபிட் ஆயிருக்கு அப்படின்றதுக்காக. Now we have a statement. God has a statement and devil has a statement. நல்லா கவனிக்கணும். God has a statement and a devil has a statement. Every day we are believing the devil's statement. என்ன statement தெரியுமா? devil கொடுக்குறான், பாத்தியா வாழ்க்கையில் நடந்துருச்சு, நீ இவ்வளோ ஜெபம் பண்ண, இவ்வளோ பண்ண, இதை செஞ்சீங்க, அதை செஞ்சீங்க, ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டு 24 மணி நேரத்தில் 22 நேரமும் என் மைண்டில் ஓடுற ஒரு காரியம், த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த டெவில். பட் இஃப் யூ டேக் த காட் ஸ்டேட்மெண்ட், சில ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும்,
ஒவ்வொரு நொடியும் அவர் நமக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். Every second is a miracle that God has done in your life. Amen. We always remember the negativity that is happening in our life. Hallelujah. நடக்காத பார்த்தீங்களா, அதையே யோசிச்சுட்டு இருப்பேன். காலையில் இருந்தால் யோசிப்பேன், கிச்சனில் போனால் யோசிப்பேன், வண்டி ஓட்டும் போது யோசிப்பேன். யோசிச்சு 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 என் வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசமும் போயிடுச்சு. அதனால தான் ஆண்டவரை கேட்குறேன், எனக்கு மாத்திரம் ஆண்டவரை செஞ்சீங்கன்னு கேட்குறேன். மனுஷிக்கமாக கேட்குறது தான். ஆனால் அடுத்த நிமிஷம் உங்கள் வாயிலேருந்து வரணும், என்ன வார்த்தை வரணும்? God is able to do the miracle in my life. Amen. Today the devil is using a short-term memory loss in our life. He's making you to forget the goodness what God has done in your life. Amen. தேவன் செஞ்ச சகல நன்மைகளை நான் மறக்க வைக்கிறான். But today God wants to remind you something. God is reminding something today. My son, my daughter, என் மகனே என் மகளே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். உனக்கு வாக்களித்ததை நான் நிச்சயமாக செய்வேன். உனக்கு சொன்னதை நான் நிச்சயமாக செய்வேன். ஹலோ இல்லையா, ஹவ் இஃப் யூ பிலீவ் தட். ஒரு வெறித்தனமான ஒரு விசுவாசம் நீங்கள் தேவை. என்னென்ன ஆண்டவரே, என்ன நெகட்டிவிட்டி நடந்தாலும், என்ன சூழ்நிலை அதை பார்க்கும்போது பாசிபிலிட்டியாக இல்லாமல் இருந்தாலும் சரி, நீ என்னை ஒரு நாளும் மறப்பதில்லை ஆண்டவரே. அமேன். வென் காட் கிவ்ஸ் யூ அ விஷன், ஹீ வில் ப்ரொவைட் த ப்ரொவிஷன். அமேன். தேவன் தரிசனத்தை கொடுப்பாருன்னா அந்த தரிசனத்துக்கான எல்லாவற்றையும் கொடுப்பார். அமேன். See, the first thing that you have in your life is a short-term memory loss. You have been forgotten what God has done in your life. So, tell me, ஆண்டவரே அலட்சிங்களே, இன்னும் ஆண்டவரே நடத்தலை, அலட்சிங்களே, வாய்ப்பே இல்லை ஆண்டவரே, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஆண்டவரே, டோர் இல்லையே ஆண்டவரே. I want to tell you something. Hello? Don't search the opportunities. The word says, opportunities, those miracles, goodness shall follow you all the days of your life. வசனம் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் எல்லாம் ஒன்று தான் தொடரும், நீ தொடர மாட்டேன். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா மாற்றி நடக்குது, நம்ம தான் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கோம். ஐயா எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, யாராவது வாய்ப்பு கொடுப்பாங்க, நன்மை நன்மை என் வீட்டுக்கு வாயே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி வெளிப்பாடு தெரிஞ்சுக்கோங்க. என்ன வெளிப்பாடுனா, யார் என்னை மறந்தாலும், என் சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை மாறினாலும், அவர் என்னை ஒரு நாளும் மறப்பதில்லை. ஹீ இஸ் வித் மீ ஆல்வேஸ். அமேன். அண்ட் காட் சேஸ், ரிமைண்ட், காட் ரிமைண்ட் யூ சம்திங். சீ மை ஸ்டேட்மெண்ட்டு, என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீ பாரு, நான் என்னென்ன அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன். ஆமென். என்னோட கூட சேர்ந்து சங்கீதம் 40:1 வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். ஆமேன். ஐ லவ் திஸ் வேர்ஸ். கர்த்தருக்காய் நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். காத்திருப்பதே பெரிய விஷயம். இதில் பொறுமையுடன் காத்திருப்பது மிகப்பெரிய விஷயம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வி டோன்ட் ஹாவ் பேஷன்ஸ். இல்லை, நம்ம எங்கெல்லாம் காத்திருப்போம்? பெரிய ஷாப்பிங் மாலில் காத்திருப்போம் பில்லு கட்டுறதுக்கு, கேஎஃப்சி சிக்கனில் காத்திருப்போம், டாக்டர்கிட்ட காத்திருப்போம். இதெல்லாம் காத்திருக்க முடியும்னும் பொழுது, வி ஆர் நாட் ஏபிள் டு வெயிட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். அமேன். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், இஃப் யூ வாண்ட் அ மிரக்கோல், இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் அ ஷிஃப்ட், இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் அ மிரக்கோல் இன் யுவர் லைஃப், காட் சேஸ் கம் அண்ட் வெயிட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். 24 மணி நேரத்தில் 22 மணி நேரம் மைண்டில் ஓடுறதெல்லாம் பிரச்சனை பிரச்சனை, சூழ்நிலை, பயம், நடுக்கம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், இப்படி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் 22 மணி நேரம் பிரச்சனையும் யோசிச்சுக்கிட்டு நம்ம 10 நிமிஷம் நம்மளால் ஜெபிக்க முடியாது. பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், என்னுடைய பிரச்சனத்தில் நீ காத்திருப்பாய் என்று சொன்னால், மற்ற ஆறில் சொல்கிறது உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு நீ ஜெபம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. பாருங்கள், ஐ நீட் டு கோ இன் டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் ஃபார் மை மிரக்கோல். அமேன். ஹலோ இல்லையா. An intimacy with God plays an important role in my life. Amen. Until and unless I don't have an intimacy with God, if I don't have a relationship with God, I'm very sorry, we cannot see the big miracle of God in our life. Amen. பாருங்க, ஆண்டவரை தேடுறீங்களோ இல்லையோ, அவர் உங்க கூட தான் இருப்பார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆனால் அந்த மகிமையான அற்புதத்தை எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், நான் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது மாத்திரமே. When I go into the presence of God. Amen. அது சொல்றது, கர்த்தருக்காய் நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். Amen. You need to wait. I don't know why God says for someone here, come on, wait. Unga time la ayyo late aidichu andavare, ayyo late aidichu ninga solla, naan solla, God will be on time. Amen. God says wait in the presence of God. Nee kathrudeya samugathra nee kaathirukkum bolude avar unak arputhangalai seigiravara irukkar. Mose ennaikku andavara தரிசிக்க ஆரம்பித்தாரோ, when he was connected, when there was an intimacy between Moses and God, there was supernatural and radical that was beginning. Amen.
மோசையும் ஆண்டவருக்குள்ளே ஒரு உறவு ஏற்படும் பொழுது மாத்திரமே அங்கே மிரக்கல் நடக்க ஆரம்பிச்சு, மகிமையான மிரக்கல் நடக்க ஆரம்பிச்சுது. ஆமே, இஃப் யூ வாண்ட் அ பிக் மிரக்கல், கோ அண்ட் ஷட் யுவர் டோர் டுடே. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை காத்துட்ருக்கிறீங்களா? கம் ஆன், ஐ வாண்ட் டெல் யூ சம்திங், ஐ வாண்ட் என்கரேஜ் யூ சம்திங். டோன்ட் சீ த நெகட்டிவ் தட் இஸ் ஹேப்பனிங். டோன்ட் சீ திட் இஸ் நாட், இது நடக்கலை பிரதர், இது ஆகலை, அது ஆகலை, ஏன் தெரில, கடல் கை விட்டாரா? ஸ்டாப் யுவர் டாக்கிங் டுடே. உடைய பேச்சை நிற்பாட்டுங்க. Go into the room and say, God, I know this is the problem. And I know only you can do the miracle. One way, எனக்காக யாரனா ஜெபம் பண்ண மிரக்கல் நடக்கலாம், கண்டிப்பாக நடக்கலாம். ஆனால் அது பர்மனெண்ட் கிடையாது. என்னைக்கு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாகி போகிறீங்களோ, என்னைக்கு நீங்கள் அவருடைய பிரசனத்துக்குள்ளாக போங்கிறீங்களோ, அன்றைக்கு தான் அந்த மகிமையின் அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையை தேடி வர முடியும். ஐ வாண்ட் என்கரேஜ் யூ டு சம்திங் டுடே. கோ இன் டு த பிரசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் சே, காட், யூ ஆர் மைன், நீ எனக்கு எல்லா ஆண்டவரே, யூ ஆர் மை ஃபாதர். ஆமென். சம்டைம்ஸ் வி திங்க், நான் ஜபம் பண்ணி அவர் கேட்ட அப்புறம் தான் அவர் எனக்கு ஆன்சர் பண்ணுவார். இல்லை, த பைபிள் சேஸ் தாயின் கருவில் நம்மளை முன்குறித்திருக்கிறாராம். ஆமென். தாயின் கருவில் உங்களை முன்குறித்தானா? உங்களுக்கு ஜப ரிக்வெஸ்ட்னா அவருக்கு முன்னாலே தெரியும். ஹல்லேலூயா. தேர்ஸ் எ வே ஆஃப் ஆஸ்கிங் டு காட். இன்றைக்கி முதல்ல ஆண்டவரை அப்பாவை பார்க்க ஆரம்பிங்க. ஹீ இஸ் யுவர் ஃபாதர், ஹீ இஸ் யுவர் டேட். சம்டைம்ஸ் வி சி காட் லைக் ஏதோ ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி, அப்பா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இல்லை, ஹீ இஸ் மை டேட். And my daddy knows what I need. என் அப்பாவுக்கு தெரியும் எனக்கு என்ன தேவை. அப்பாவுக்கு தெரியும் பிள்ளைக்கு எப்போ ட்ரெஸ் தேவை. அப்பாவுக்கு தெரியும் பிள்ளைக்கு எப்போ பணம் தேவை. அப்பாவுக்கு தெரியும் பிள்ளைக்கு எப்படி கடன் அடைக்கணுன்றது. ஆமென். நீ கர்த்தர் சொல்லுகிறார், ஐ நோ வாட் யூ நீட், பட் ஆர் யூ சர்ச்சிங் காட்? அதான் வசனம் சொல்ல அழகா, கர்த்தருக்காய் நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹவ் மெனி ஆஃப் யூ ரெடி டு சே, பிரதர், ஐ அம் ரெடி டு கோ இன்டு தி பிரசன்ஸ் ஆஃப் காட். Go into the presence of God. Go into the presence of God. Sometimes when we go to the temple, Not even one day we are allowing God to speak. Amen. At least one day, just say, God, thank you. நீங்கள் சொல்லி தான் உங்கள் தேவை அவருக்கு தெரியணும் இல்லை. ஹி நோஸ் வாட் யூ நீட் பிகாஸ் ஹீ இஸ் யுவர் டேடி, ஹீ இஸ் யுவர் டேடி காட். ஆமென். அவர் உன் தகப்பனாக இருக்கிறார். அவர் உன் வேண்டுதலை எல்லாம் கேட்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் உனக்கு என்ன தேவை என்பதை. இன்று கர்த்தர் சொல்கிறார், யுவர் மிரக்கிள் இஸ் ஆன் த வே. மை டியர் சிஸ்டர் ஹூஸ் வாட்சிங் திஸ் ப்ரோக்ராம், மை டியர் பிரதர் ஹூஸ் வாட்சிங் திஸ் ப்ரோக்ராம், ஐ வாண்ட் டெல் யூ சம்திங் டுடே. காட் நோஸ் வாட் யூ நீட். த ஃபஸ்ட் திங் யூ நீட் டு நோ, அவுட் யுவர் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் டுடே. உன் வாழ்க்கையில் இருக்கிற ஞாபக மறதியை நீ எடுத்து போடுவாயாக. உன் வாழ்க்கையில் இருக்கிற ஞாபக மறதியை நீ எடுத்து போடுவாயாக. ஹலோ இல்லையா? இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் ஆண்டு ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன், என்னென்னா, ஐ எம் வித் யூ அண்ட் ஐம் ஆல்வேஸ் வித் யூ அண்ட் ஐ நோ வாட் யூ நீட். உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹலோ இல்லையா? அப்போ என் வாழ்க்கையில் எனக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவர் ஏன் தரமா கேள்வி வருது? இன்றைக்கி நம்மளும் வெளிப்பாடு தெரியாமல் இருக்கு. என்னென்னா, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர் சகலத்தையும் மாற்றக்கூடும் அப்படின்ற ஒரு வெளிப்பாடு என் ஆவியில் இல்லாதனால, என்னோடய இருதயத்தில் இல்லாதனால நான் கேள்வியை கேட்குறேன், ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும்? சரி, அப்படியே கேட்டால் அடுத்த அஞ்சாவது நிமிஷத்தில் தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தை வருதா? இல்லையே. நீ கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்டாப் யுவர் நெகட்டிவிட்டிஸ், ஆகாது, வராது, என் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு பேசாதீங்க. ஸ்பீக் லைஃப், ஜீவனை பேசு, அற்புதத்தை பேசு, சுவாசத்தை பேசு. ஹலோ இல்லையா? ஸ்பீக் லைஃப் டுடே, speak life today. Hallelujah. Oh, thank you Jesus. Don't speak what is happening. Enna nadakkaliyada pathi pesadhinga, jeevana pesaramenga. Hallelujah. Oru vela sugam varanuma, andavare na sugam aayite appdin solunga. Oru vela either financial crisis varanuma, andavare indha finance maatutinga stotram appdin solunga. Speak the revelation. When you read the Bible, you need to read the Bible with the revelations of God. நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது, வெளிப்பாடோடு படிக்கும் பொழுது தான் அந்த வெளிப்பாடு இருதயத்துக்குள்ளும் ஆவிக்குள்ளும் போகும் பொழுது அது ஆக்ஷனில் பார்க்கப்படும். ஆமென். இன்றைக்கி பைபிளில் ஜானு ஜானு எஸ் பாப்பான்ற மாதிரி வாசித்ததுனால சில வெளிப்பாடுகள் வாழ்க்கை நடப்பதில்லை. இப்போ வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இல்லை, எத்தனை பேர் செழிச்சிருக்கிறோம்? எத்தனை பேர் சொல்ல முடியும், பிரதர் எனக்கு கஷ்டம் இருந்தாலும் தேவன் கண்டிப்பாக செழிக்க வைப்பான்னு சொல்ல முடியுதா? சம் பீப்புள் கேன் நாட் சே தட். ஒரு பயம்,
எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம். ஆனால் நீ கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பார்த்து என்றைக்கு என்னுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நீ வருகிறாயோ, when you have an intimacy, உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த உறவை என்றைக்கு நீ பலப்படுத்துகிறாயோ, அன்றைக்கு you will see the miracle of God in your hand. Amen. I can challenge you today. I can challenge you today. Whatever the miracle you need. Amen. அதை எப்படிப்பட்ட அதிசயங்களை வேணா இருக்கட்டும், எப்படிப்பட்ட அற்புதங்களை வேணா இருக்கட்டும், கர்த்தர் உனக்கு நிச்சயமாய் அந்த அற்புதங்களை செய்து முடிக்க போகிறார். ஆமென். The first thing I need to know is I need to go into the presence of God. நான் தேவனுடைய சமூகத்துக்கு போகணும். பாருங்க அதே வசனம் ரெண்டாவது சொல்கிறது, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆண்டவர் என்னிடத்துல பருகிறார். கொஞ்சம் இப்படி பார்ப்போமே, அவர் என் புறமாய் சாய்ந்து அப்படின் போது எப்படி நம்ம ஃப்ரெண்டு மாதிரி பார்க்குறதுல வந்து, ஹே படி என்னப்பா பிரச்சனை உனக்கு, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யர் லைஃப், என்ன ப்ராப்ளம் அப்படின்ற ஃப்ரெண்டு மாதிரி இஸ் ஆஸ்கிங் டு மீ. ஆமென். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டெல் யூ சம்திங், காட் இஸ் அ ஃப்ரெண்ட் ஃபார் யூ. ஆமென். ஹீ இஸ் யுவர் ஃபாதர். அவர் என் தகப்பன். நான் என் ஆண்டவர் வந்து மாமா மாதிரி பார்த்துட்ருக்கேன். எப்படி நான் பாருங்க, மாமா மாமா கிட்ட சொல்கிற அப்படி பயமுறுத்துவாங்க சின்ன வயசில் நம்மளை. அந்த மாதிரி ஆண்டவர் ஏதோ டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஹீ இஸ் மை டேடி காட் அண்ட் ஹீ இஸ் கம்மிங் டு மேன். ஹீ இஸ் ஆஸ்கிங் ஹே படி வாட் இஸ் த ப்ராப்ளம் டுடே, வாழ்க்கையில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு. வசனம் சொல்கிறது அவர் என் அழுகுரலை கேட்டார். When I go into the presence of God, He know what I'm crying. And today God says, I know what you need. Hallelujah. I know what is the miracle you need. God says, come on, everything is over. Your problem is over. Your situation is over. Your circumstances is over. உன் சூழ்நிலை முடிக்கப்பட்டது. ஏன்னு சொன்னால் இன்றைக்குள்ள நமக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன, என்ன நடந்தாலும் அவர் என்னோட கூட இருக்கிறார். அமேன். இஃப் யூ டேக் த பைபிள், everyone has a problem, everyone has a situation, but they had a faith. அவங்களோட ஒரு விசுவாசம் என்னன்னா, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். இந்த சங்கீதம் 40 நீங்கள் வாஸ்து 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 அந்த ஜீவனை பேசிடுங்க. கர்த்தர் பொறுமை, நான் கர்த்தருக்காக பொறுமையிட்டு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்த என் அழுகுரலை அவர் கேட்டார். அமேன். டுடே காட் சேஸ் ஐ ஹவ் ஹர்ட் யுவர் ப்ரேயர்ஸ். உன் ஜெபத்தை நான் கேட்டுட்டேன்னு கர்த்தர் சொல்கிறார். எப்போ தான் கேட்குறாரு, அவருடைய பிரசனத்துக்கு போகும் பொழுது, அவரோட உறவில் இருக்கும் பொழுது, என் நெகட்டிவிட்டியை என் பேச்சை நிறுத்த பொழுது. இன்றைக்கி என்ன பேச்சை பேச போகிறோன்னா, ஜீவனை பேச போகிறோம், அற்புதத்தை பேச போகிறோம், சுவாசத்தை பேச போகிறோம், மகிமையை பேச போகிறோம். ஹாலேலூயா. ஹவ் மெனி ஆஃப் யூ ரெடி டு சே, காட் ஐ அம் கோன் டு ஃப்ளரிஷ், ஐ ஹவ் ஆல்ரெடி சீன் த மிரக்கிள், ஐ ஹவ் ஆல்ரெடி சீன் த குட்னஸ். அமேன். இது வரைக்கும் நன்மையை பார்க்கல, நன்மையை பார்க்குற மாதிரி மூஞ்சி வச்சுக்கோங்க, அதான் விசுவாசம். அமேன். ஹாலேலூயா. அண்ட் ஐ பிலீவ், இந்த வார்த்தையை கேட்க கேட்க இது இருதயத்துக்குள்ளேயோ ஆவிக்குள்ளேயும் எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் அதுக்கான மகிமையை பார்க்க ஆரம்பிப்பீங்க. And today God says, I have heard your prayers. Naan un jabathai kettirukiren. I have seen it already and I know it already. You need to just go into a process and say, God, I know you are with me. Andavare nee ennodu, because you are the captain of my ship. Neer dhaan andavare en thalaivanai irukkireer. Indha katha thirukasama solugira unai paarthu un prachanai mudindhu ponadhu, un soonalai mudindhu ponadhu. And I believe today the word comes into your life and God says, I have seen it, I have heard it, and get ready for the next season. I see a seasonal change God is bringing into your life. உன் வாழ்க்கையில் உன் காலங்களை தேவன் மாற்றுகிறார். உன் காலங்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இது வரைக்கும் பார்த்த காலம்ல ஒரு வித்தியாசமான காலங்களுக்குள்ளே தேவன் உங்களை நடப்பிப்பார், உங்களுக்கு காட்டுவார், அதிசயங்களை செய்வார். How many of you believe? The word is for me. எத்தனை நம்புறீங்க, இன்றைக்கு வார்த்தை எனக்குரியது. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை சம்பவிக்கும். ரெண்டு காரம் தான் சொன்னேன் இன்றைக்கி. ஒன்று, அதை ஞாபகம் மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டாவது காரியம், அவரோடு கூட உறவில் இருக்க வேண்டும். த இன்டமசி ப்ரிங்ஸ் மோர் 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 மிரக்கல். த இன்டமசி பிளேஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட் ரோல். ஆமென். பாருங்களேன், த லவ் பிட்வீன் யூ அண்ட் காட், அந்த ஒரு அருமையான ரிலேஷன்ஷிப்பில் அவரோடு கூட நடக்கிறது, அவரோடு கூட பேசுகிறது. பாருங்கள், ஆண்டவருக்காக என்ன வேணால் செஞ்சிடலாம், ஆண்டவர் கூட நடக்கிறது தான் கஷ்டம். How many of you can get what I'm trying to say? ஆண்டவருக்காக என்ன வேணால் செஞ்சிடலாம், ஆனால் ஆண்டவரோடு நடக்க அந்த ரிலேஷன்ஷிப், த லவ் வாக் வித் காட். ஏன்னா அவரோடு கூட நடக்கும் போது தான் என் பாவம் குத்தம், அவரோடு நடக்கும் போது என் பெருமை குத்தம், அவரோடு நடக்கும் போது என் இன்டிசிப்ளின் லைஃப் குத்தம். பாருங்களேன், வென் யூ வாக் வித் காட், யுவர் லைஃப் வில் பி டிசிப்ளின்டு. Your life will be disciplined when you walk with God. Amen. And I have experienced that. நான் 17 வயதில் என் வாழ்க்கை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தேன்.
எனக்கு எங்கள் அப்பா அம்மா பாஸ்டர் கிடையாது, எனக்கு பெரிய சப்போர்ட் கிடையாது, எனக்கு பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. ஒரே ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது என்னென்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்தியன் பேக்ரவுண்டாக இருக்கிறார். ஒரே ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் என் லைஃப்பில் இருக்குது என்னென்னா, ஜீசஸ் இஸ் மை ஸ்டேட்டஸ், ஹீ இஸ் மை பேக்ரவுண்ட். ஹல்லேலூயா. என்றைக்கு அவரோட உறவை நான் போக ஆரம்பித்தேன், இன்றைக்கு வரைக்கும் என்னால் தைரியமாக சொல்ல முடியும், எனக்கு ஒரு குறைவை கர்த்தர் வைக்கவில்லை. ஒரு முரட்டுத்தனமான விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா, அவர் என்னோட கூட இருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், பிரதர் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் தான், நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு, நிறைய சூழ்நிலை வந்திருக்கு, ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் இருக்க ஒரு விசுவாசம் என்னென்னா, அவர் என்னோட கூட இருக்கிறார், அவர் என்னோட கூட இருக்கிறார். ஹலோ இல்லையா. அண்ட் ஐ வாண்ட் டெல் யூ சம்திங் டுடே, ஜஸ்ட் பிலீவ் திஸ் வேர்ட். நான் கர்த்தருக்காய் பொற முடியும் காத்திருந்தேன். ஐ வாண்ட் டு வெயிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். வென் யூ ஆர் வெயிட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், காட் இஸ் ரெடி டு டூ தி மிரக்கோல். அண்ட் ஐ பிலீவ் த மிரக்கிள் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட். காட் பிளஸ் யூ அண்ட் காட் பி வித் யூ. அமேன், அமேன், அமேன். ஜெபமணி முடிக்கவா? பரிசுத்தம் உள்ள பிதாவை மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஓகே உங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ணுவா? ஓகே 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 வித் யூ. ஆமென். இந்த நாளில் கூட இன்றைக்கு கேட்ட இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் ஜெபிக்கிற இந்த வேளையில் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மறுபத்தை உண்டாகும் நான் விசுவாசிக்கிறேன். எல்லா கண்களையும் மூடுவோம். பரிசுத்த ஆவியானவரை மீ துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக. இதுவரைக்கும் உங்கள்கிட்ட காத்திருக்காமல் அந்த காத்திருப்பு தன்மை இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த நாள் முதல் லார்ட் கிவ் தெம் தி அனாயிண்டிங் தட் வில் தட் தே வில் வெயிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க கிருபையும் பலனையும் தேவன் கொடுப்பீராக. நான் ஆண்டவரை யாரெல்லாம் அற்புதமாக காத்து கொண்டிருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினாலே ஐ ஸ்பீக் த மிரக்கல், ஐ ஸ்பீக் த மிரக்கல் ரைட் நவ. ஒரு பெரிய அற்புதத்தை நான் பேசுகிறேன் தகப்பனே, ஒரு பெரிய அதிசயத்தை நான் பேசுகிறேன் தகப்பனே. ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மாற்றத்தை அனுபவிக்கும்படி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், 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 அமேன். God bless you and God be with you. Amen. ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸ் உங்க டிவியில பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி. உங்கள் ஜெபம் டிவியில் ஸ்பெஷல் வீக்கெண்ட் மீட்டிங், ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸ் பிரதர் பென் ஜோஷுவா, எம்பவரிங் மினிஸ்ட்ரீஸ் பாஸ்டர் ஜஸ்டின் சி திமோதி, ஜெபம் மினிஸ்ட்ரீஸ் coming Saturday and Sunday at 7 p.m. Don't miss it. Please do watch.